ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்னை கார்பரேஷன்லேருந்து அஃபீஷியலான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட வந்து 10 இல்லை 20 இல்லை 30 இல்லை 150க்கு மேற்பட்ட காலி பணியிடங்களை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் வந்து தகுதி இருக்கக்கூடிய பட்சத்தில் தாராளமாக வந்து அப்ளை பண்ணுங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங் சேலரியே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 13,000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணி 60,000 ரூபாய் வரைக்கும் பெர் மந்த் சேலரி வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்னென்ன போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க, என்னென்ன படிப்பு படித்தவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். போட்டி வந்து அதிகம் இல்லாத ஒரு வேலை வாய்ப்பு அப்படின்னா இதுதான். ஸோ இதுக்கான ஜாப் ஆஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் லிங்க், அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ள போகிறக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் இங்கே நம்பர் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனலேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கூட மொபைல் நோட்டிஃபிகேஷனில் வரும், ஈஸியாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப், பிரைவேட் ஜாப், ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்லாம் வந்து உங்களுக்கு வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, எம்ப்ளாய்மெண்ட் சோசியல் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு டெலிகிராம் குரூப் வச்சிருக்கோம். இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அது மட்டும் இல்லாமல் பிரைவேட் கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய அப்டேட்ஸு, இன்டர்ன்ஷிப்பு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு இந்த ஒரு குரூப்பில் நம்ம வந்து போஸ்ட் பண்ணுவோம். உங்களுக்கு ரொம்பவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டு போயிட்டு செக் பண்ணுங்க. சரி வாங்க, இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது எங்கேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பார்க்கும்போது, சென்னை சிட்டி அர்பன் ஹெல்த் வெர்ஷன், அதாவது நம்ம சென்னை கார்பரேஷன் சென்னை மாநகராட்சியிலேருந்து அஃபீஷியலான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 1 by 1 என்ன போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எபிடெமியாலஜிஸ்ட் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து டாக்டருக்கு ரிலேட்டடாக உண்டான போஸ்டிங்கு. இது ஒரு வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து மெடிக்கல் ரிலேட்டடாக, அதாவது மெடிக்கல் வந்து கிராஜுவேட் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான சேலரி ரேஞ்ச் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 60,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வந்து பேபிள் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மெடிக்கல் ஆஃபீஸர் அப்படிங்கிற போஸ்டிங்க்கு 28 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து MBBS டிகிரி நீங்கள் வந்து படிச்சிருக்கணும், வித் நீங்கள் வந்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலில் நீங்கள் வந்து ஒரு பதிவு பண்ணப்பட்ட ஒரு டாக்டராக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இவங்களுக்கு வந்து 60,000 ரூபாய் வரைக்கும் சேலரி ரேஞ்ச் வந்து பேபிளாக கொடுக்குறாங்க. அதேமாதிரி நார்மலாக ஸ்டாஃப் நர்ஸு, நீங்கள் வந்து டிப்ளமோ 3 இயர் டிப்ளமோ நர்சிங் படிச்சிருந்தாலும் ஓகே, பிஎஸ்சி நர்சிங் நீங்கள் பண்ணியிருந்தீங்கனாலும் தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து 71 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இதுக்கான அஃபீஷியல் எக்ஸ்பீரியன்ஸு, அஃபீஷியல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. வித் நீங்கள் வந்து 3 இயர் டிப்ளமோ, அதாவது 3 இயர் டிப்ளமோ நர்சிங் படிச்சிருக்கணும், அப்படி இல்லைனா பிஎஸ்சி நர்சிங் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அது வந்து ஒரு கவர்மெண்ட் அப்ரூவ்டு காலேஜில் தான் நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. வித் ரிஜிஸ்டர் வித் தமிழ்நாடு நர்ஸ் அண்டு மால்வேர்ஸ் கவுன்சில், அதாவது நீங்கள் மெடிக்கல் கவுன்சிலில் நீங்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கணும். நர்சிங் கவுன்சிலிங்கில் பதிவு பண்ணப்பட்ட ஒரு நர்ஸாக இருந்து இருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. இவங்களுக்கு சேலரி ரேஞ்ச் வந்து 18,000 ரூபாய் வரைக்கும் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. அதே மாதிரி லேப் டெக்னீஷியன் படித்தவங்களுக்கு வந்து 13,000 சேலரியில் உங்களுக்கு வந்து 33 வேகண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் டிஎம்எல்டி, அதாவது 2 இயர் டிஎம்எல்டி படிச்சிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி பார்மலிஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 விதமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. பார்மலிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15,000 சேலரி ரேஞ்சில் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சிலில் நீங்கள் வந்து பதிவு பண்ணப்பட்ட 2 இயர் டிப்ளமோ இன் ஃபார்மசிஸ்ட்டு நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ்ரே டெக்னீஷியன், அந்த எக்ஸ்ரே எடுக்கிற டெக்னீஷியனாக இருக்கக்கூடியவங்களுக்கு 5 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே நீங்கள் வந்து 2 இயர் எக்ஸ்ரே டெக்னீஷியனுக்கு நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதுக்கான சேலரி ரேஞ்ச் வந்து பெர் மந்த்துக்கு 13,300 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வந்து பேயபிளாக கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நர்ஸ் அண்டு மைட்வைஃப் அப்படிங்கிற போஸ்டிங் வந்து உங்களுக்கு 70 விதமான வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் மினிமம் வந்து ஹையர் செகண்டரி கோர்ஸ் முடிச்சுட்டு 2 இயர் ஏஎன்எம் கோர்ஸ் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுவுமே வந்து கவர்மெண்ட் ரெகக்னைஸ்டு இன்ஸ்டியூட்டில் நீங்கள் வந்து பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு பீப்பிளாக கேண்டிடேட்ஸாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் 14,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வந்து பேயபிளாக வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆப்ரேஷன் தேட்டர் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து ஒரு 3 விதமான வேகண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் 3 இயர் டிப்ளமோ 2 இயர் டிப்ளமோவில் வந்து டிப்ளமோ இன் ஆப்ரேஷன் தேட்டர் டெக்னாலஜி நீங்கள் வந்து டெக்னீஷியன் படிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டண்ட்டு, நீங்கள் பிகாம் படிச்சு நீங்கள் வந்து ஜாப் சர்ச் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா 16,000 சம்பளத்தில் வித் டேலி தெரிஞ்சவங்க இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ஜாப் போஸ்டிங் வந்து முழுக்க முழுக்க உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் பேஸ்டு, அதாவது டெம்பரரி போஸ்டிங்காக தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு 11 மந்த் வரைக்கும், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் வரைக்கும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். இதுவுமே உங்களுக்கு எல்லாமே கவர்மெண்ட் சேலரியில் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கேன், இருந்தாலும் உனக்கு அதுக்கு இடையில கவர்மெண்ட் ஜாப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து இந்த கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி ஜாப் கிடைச்சாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தேவைப்படுது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க மஸ்ட்டாக இதுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சென்னை கார்பரேஷன் லிமிட் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அனுப்புறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து நெக்ஸ்ட் மந்த்து 9 August ஈவினிங் 5:00 வரைக்கும் நம்மளுக்கு வந்து டைம் சொல்லியிருக்காங்க. இப்போ எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் ஷார்ட்டாக.
இதுக்கான அப்ளிகேஷன் லிங்க் நான் என்ன பண்ணிக்கிறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நேம் ஆஃப் போஸ்டிங், எந்த போஸ்டிங் வந்து அப்ளை பண்ண போறீங்களோ நீங்கள் வந்து அந்த போஸ்டிங் நேம் வந்து கொடுங்க. நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் ரெண்டு போஸ்டிங் வந்து அப்ளை பண்ண போறீங்கன்னா தனித்தனி அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் ஃபோட்டோ வந்து இந்த இடத்துல லேட்டஸ்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டிக்கோங்க. உங்களோட பேர், மொபைல் நம்பர், உங்கள் ஃபாதர் நேம், உங்கள் ஏஜ், உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், உங்களோட ஆதார் கார்டு நம்பர், அதே மாதிரி நீங்கள் வந்து அந்த மெடிக்கல் கவுன்சிலில் அந்த அதே மாதிரி அந்த நர்சிங் கவுன்சிலில் நீங்கள் வந்து பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா அந்த என்ரோல்மெண்ட் நம்பர், உங்களோட காண்டாக்ட் நம்பர், அதே மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன்ஃபர்மேஷன், உங்களோட பர்சனல் அட்ரஸ், அதாவது இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய பெர்மனண்ட் அட்ரஸும் ப்ரெசென்ட் அட்ரஸும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சிக்னேச்சர் போட்டு எந்த டேட்டு எந்த பிளேஸ் நீங்கள் வந்து சப்மிட் பண்ண போகிறீங்களோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணி என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், செல்ஃப் அட்டாச்சடு ஜெராக்ஸ் காப்பி, உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுடைய மார்க்ஷீட்டு சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ஜெராக்ஸ் தான் கேட்குறாங்க, செல்ஃப் அட்டாச்சடு போட்டு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூரிங் த இன்டர்வியூ, இது வந்து இன்டர்வியூ பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து எடுக்கிறதுனால எக்ஸாமினேஷன் உங்களுக்கு வந்து கிடையாது, டேரெக்டாக இன்டர்வியூ அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஒரிஜினல் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து நேரில் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இதுதான் இப்போதைக்கு நான் வந்திருக்கக்கூடிய அப்டேட்ஸ். வேறு ஏதாவது ஃபர்தராக உங்களுக்கு வந்து டீடெயில்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா டிஎம் சாரி இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா லிங்க் கொடுத்துருக்கோம், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி எந்த அட்ரஸ்க்கு வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், த செக்யூரிட்டி த மெம்பர் செக்யூரிட்டி சென்னை சிட்டி அர்பன் ஹெல்த் மிஷன் பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ரிபன் பில்டிங் சென்னை 603 அப்படின்னு சொல்லிட்டு இந்த அட்ரஸ் தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் 8ஆம் தேதிக்குள்ள 9ஆம் தேதிக்குள்ள நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவை ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். எஸ்பெஷலி வந்து பார்த்திங்க அப்படின்னா மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து நர்சிங்க்கு வந்து நர்சிங் ஒர்க் பண்ணிட்டு ப்ரைவேட்டில் நர்சிங் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ரொம்பவே அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.